வணக்கம். ஆறுகளே இல்லாத நாடு சவுதி அரேபியா. அதனால் கடல் நீரை தான் குடிநீர் ஆக்கி கொண்டுள்ளனர். ஆனால் இதில் நிறைய சிக்கல்கள் உள்ளன. கடல் நீரை குடிநீர் ஆக்க இரு வழிமுறைகள் உண்டு. ஒன்று, நீரை காய்ச்சி நீராவியை குளிர்வித்து நல்ல நீர் ஆக்குவது. ஆனால் இதற்கு நிறைய எரிபொருள் செலவு ஆகும். இரண்டாவது முறை, நீரை மிக நுண்ணிய வலைக்குள் பிஸ்டனை வைத்து அமுக்குவது. இதில் நீரில் இருக்கும் உப்புகள் எல்லாம் வலையில் தங்கிவிடும். ஃபில்டர் ஆகி வரும் நீர் குடிநீராக வரும். ஆனால் இரு முறைகளிலும் எரிபொருள் செலவு கூடுதல். கடல் நீரில் இருந்து பிரித்து எடுக்கும் உப்புகள் பிரைன் என சொல்வார்கள். சுற்றுச்சூழலுக்கு கேடு விளைவிப்பதாகும். அதை மீண்டும் கடலுக்குள் செலுத்தினால் கடல்வாழ் உயிரினங்கள் இறக்கும். குப்பை தொட்டியில் போட்டால் நிலம் உப்பாகும். இப்பொழுது இதற்கு சோலார் வாட்டர் என்னும் பிரிட்டிஷ் கம்பெனியுடன் சேர்ந்து ஒரு புதிய முயற்சியில் இறங்கி உள்ளது அரேபியா. கடல் நீர் கண்ணாடி குழாய்கள் வழியே ஒரு கண்ணாடி டோமுக்குள் செலுத்தப்படும். குழாய்களும் கண்ணாடி டோமும் சூரிய வெப்பத்தை உள்ளிழக்கும் தன்மை கொண்ட கண்ணாடிகளால் ஆனவை. இதனால் டோமுக்குள் நீர் சூரிய வெப்பத்தில் காய்ச்சப்பட்டு ஆவியாகி குழாயில் இருந்து வெளியேறி குடிநீராகிவிடும். டோமில் மீதமுள்ள உப்பு நீரான பிரைன் சில தொழிற்சாலைகளில் பயன்படும். சில மூலப்பொருட்களை தயாரிக்கவும் முடியும். இதில் குடிநீருக்கான செலவு 1000 லிட்டருக்கு 20 ரூபாய் என கணிக்கப்படுகிறது. இது மிக மிக குறைந்த தொகையாகும். வடமேற்கு சவுதி அரேபியாவில் 26,500 சதுர மீட்டரில் பரப்பளவில் உள்ள பாலைவனத்தின் வெயிலில் இந்த மிக பெரும் டோம் அமைக்கும் திட்டப்பணிகள் துவங்கியுள்ளன. வருங்காலத்தில் உலகெங்கும் உள்ள குடிநீர் பிரச்சினையை தீர்க்கும் தீர்வு இதுவாக இருக்கலாம். ஏனெனில் உலகின் 3% பேர் குடிநீர் தான் நல்ல நீராக உள்ளது. உலகம் எங்கும் உள்ள ஆறுகள் யாரு? மேலங்கிற ஒரு அன்பு, சின்ன வயசுல ஒரு லவ் பண்ணிருப்பாரு.